நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த 17-18 நாட்களாக சமந்தகமணி புராணத்தை நாம் முழுமையாக கேட்டோம். இந்த புராணத்தின் தொடர்ச்சியில் பல அரிய செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். திதிகளை பற்றி, குறிப்பாக சங்கடஹர சதுர்த்தியை பற்றி, எல்லாவற்றுக்கும் மேலாக நான்காம் பிறை, அதை தொட்டு பிள்ளையாருடைய வாழ்க்கைக்குள்ளே சில சம்பவங்கள் என்று இந்த சமந்தகமணி புராணம் நமக்கு பல அரிய செய்திகளை, பல அரிய விஷயங்களை தந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு காரிய சித்தி ஏற்படுவதற்கு, நமக்கு அபவாதம் வந்தால் நீங்குவதற்கு என்ன வழி என்று பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் இதில் தெரிந்து கொண்டோம். இறுதியாக மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, அந்த சமந்தகமணி என்ன ஆயிற்று? ஏன்னா அதை வந்து சததன்வா அக்ரூரிடம் கொடுத்து விட்டு செல்கிறான். இதுக்கு அக்ரூர் என்ன பண்ணுறார்? அக்ரூரர் தான் கிருஷ்ணனை மதுராவிலே இருந்து துவாரகைக்கே கூட்டி கொண்டு வந்தவர் என்று புராணம் சொல்லுகிறது. அவர் வந்து ரொம்ப கிருஷ்ணன் மேலே ரொம்ப பக்தியும் மரியாதையும் உடையவர். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் சததன்வா போல கோபக்காரரோ முரடரோ சண்டைக்காரரோ கிடையாது. சததன்வா வந்து பாமா மேலே வச்சிருந்த ரொம்ப இல்லாத காதல் காரணமாக அவன் வந்து ரொம்ப முரடனாக மாறி ரொம்ப தப்பாக நடந்து கொண்டான். அக்ரூரருக்கும் கிருதவர்மாவுக்கும் கூட பாமா மேலே இருந்த காதல் தான் இவர்கள் மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை. அதனால தான் அவன் என்ன பண்ணான், கடைசி வரலும் இது கிருஷ்ணனுக்கு கிடைக்கக்கூடாது, இது கிடைக்காத அபவாதம் கிருஷ்ணனுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் அதை வந்து அவர்கிட்ட கொடுத்தான். அவர் அதை எடுத்துக்கொண்டு காசிக்கு போகிறார். காசிக்கு போய் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த மணி வந்ததிலே இருந்து எத்தனை சங்கடம், சத்ராஜித் இப்போ உயிரோடு இல்லை, இதை வரமா பெற்றவன் அவனோட தம்பி இப்போ உயிரோடு இல்லை, இதை களவாடின சததன்வா இப்போ உயிரோடு இல்லை, மொத்தத்தில் இந்த மணி கிருஷ்ணன் ஆனானப்பட்ட கிருஷ்ணனுக்கே அவனை ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு அபவாதத்தை கொடுத்துருத்து. ஆக இதை வந்து கையாள்வதில் சந்திரன் சூரியன் சொன்னது ரொம்ப சரி, இதை வாங்கிறது பெருசு இல்லை, இதை வைத்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சரி. ஆகையினால நாம் வந்து இவர்களுக்கு ஏற்பட்ட இத்தனை சம்பவங்களை பார்த்து விட்டு நாமும் வந்து அப்படியே இருந்தால் அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, துளி கூட சுயநலம் இல்லாமல், அதாவது அதன் மூலமாக தனக்கு ஒரு பேர் வரணும், அது கொடுக்குற தங்கத்தை வைத்துக்கொண்டு தான் அனுபவிக்க வேண்டும், அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்லாம் நினைக்காமல், அதை அவன் வந்து பொதுவாக லோகம் சிறப்பாக இருக்கணும், ஊர் நன்றாக இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு காசியில் அதை வைத்து சூரிய வழிபாட்டை தினந்தோறும் செய்து அதை பொதுமைப்படுத்தி செய்யும் பொழுது காசியில் நல்ல மழை பெஞ்சு காசியில் எல்லா விதமான க்ஷேமமும் ஏற்படுகிறது. இப்போது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிள்ளையார்னால இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கிடுத்து, இருந்தாலும் துவாரகையில் ஒரு துர்பிக்ஷம், அதாவது வறட்சி ஏற்படுகிறது, துவாரகையில் சில சங்கடங்கள் ஏற்படுகின்றன. ஏன்னா அப்படி ஏற்பட்டால் தான் ஒரு அடுத்த கேள்வி நமக்குள்ளே தோணும், கிருஷ்ணன் இருக்கக்கூடிய துவாரகையிலேயே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கிருஷ்ணனுக்கு அந்த அபவாதம் நீங்கள், ஏன்னா மணி திரும்ப கிடைத்தால்தான் கிருஷ்ணனுடைய அபவாதம் நீங்கும், அது நடக்கணுமே. அப்போ தான் கிருஷ்ணருக்கு இந்த விஷயம், கிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி துவாரகையில் கெட்ட பேரோடு இருக்கான் அப்படிங்கிறது வந்து கிருத்தவர்மா அக்ரூருக்கு தெரியவும் அவர் தகவல் கொடுக்குறார். இந்த மாதிரி என்கிட்ட தான் இருக்குது, நான் அதை பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தகவல் கொடுக்குறார். அப்படி தகவல் கொடுத்த நிலையில் அவர் வந்து அதை எடுத்துக்கொண்டு, இனிமேல் இது நம்மக்கிட்ட இருக்கிறது சரியில்லை, இதற்கு உரியவன் கிருஷ்ணன் தான், ஆகையினால இதை கொண்டு போய், ஏன்னா இது சத்ராஜித்துக்கு சொந்தம், சத்ராஜித்துக்கு பிறகு அவனுடைய மாப்பிள்ளையான கிருஷ்ணனுக்கு தான் இது சொந்தம், இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணனுக்கு இதனால் ரொம்ப அபவாதங்கள் வந்து விட்டது, ஆகையினால் அது நீங்கணும், துவாரகை சிறப்பாக இருக்கணும் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், அதை எடுத்துக்கொண்டு நேராக வந்து கிருஷ்ணன்கிட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் பொழுது கிருஷ்ணன் வந்து எங்கே தன்னை தவறாக நினைத்து விடுவானோ, சவித்து விடுவானோ அப்படின்லாம் அவருக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இதை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னும் பொழுது அவர் தயங்குறார். உடனே அதாவது எல்லா செல்வமும், பெரியப்பா பாஷையில் சொல்லணும்னு சொன்னால், சகல செல்வமும் அந்த லக்ஷ்மி பதி ஒருவனைத்தான் சேர்ந்தது. இத்தனை நாள் அவனுக்கு தெரியாமல் மணியை நாம் வைத்திருந்தது ராஜ்யத்தை விட்டே கடத்தி கொண்டு போனது மகா தப்பு அபச்சாரம் அப்படின்னு தான் அக்ரூரன் நினைத்தால். ஆனால் சம்பந்தகத்தை, அதனால் சம்பந்தகத்தை பகவானுக்கு அர்ப்பணம் செய்தார். பகவான் அவரை பிடிவாதமாக, இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் தெரியுமா, நான் இதை திருப்பி உங்களுக்கே தரேன், இதை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள்,
நான் பிரியமாக கொடுக்கிற ஒன்றை நீங்கள் வேண்டாம் என்று மறுக்கலாமா? எனக்கு வேண்டியதெல்லாம் என் மீது உள்ள அபவாதம் போக வேண்டும். மணியின் மகிமையால் துவாரகை துர்பிக்ஷம் நீம்பி சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அவர்தான் துவாரகையை நிர்மாணித்தவர். சொல்லப்போனால் கம்சன் கொன்ற பிறகு அந்த ராஜ்யத்துக்கு அவர் ஆகியிருக்கலாம்னா உக்ரசேனனை அவர் ராஜாவாக ஆக்கினவர். எதுகுலத்தின் சிரேஷ்டமான தலைவர் என்கின்ற முகையில் பகவானுக்கு பொது வாழ்க்கையில், அதாவது பப்ளிக் லைஃப் என்கிறார்களே, அதில் முக்கியமான ஒரு பெரிய ஸ்தானம் இருந்தது. இப்படிப்பட்டவர்கள் ஏதோ தங்கள் சொந்த கௌரவத்திற்காக மட்டும் இன்றி சமூகமும் இவர்களை பற்றிய வம்பு தும்புகளினால் கெட்டுப்போகக்கூடாது என்பதை உத்தேசித்தும் சந்தேகத்துக்கு இடமில்லாதவர்களாக வாழ வேண்டும், தாங்கள் அப்படி வாழ்கிறோம் என்று நிரூபித்தும் காட்ட வேண்டும். வெள்ளைக்காரர்களும் கூட சீசரின் பெண்டாட்டியினால், அதாவது சந்தேகத்திற்கு அப்பால் பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், இடம் தராமல் இருக்கணும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ரீதியில்தான் பகவான் தம் மீதான மித்யாபவாதத்தை போக்கிக் கொள்ள பாடுபட்டது வாசமாகவே தம்முடைய கௌரவையில் உள்ள சுய அபிமானத்தால் அல்ல, டிராமா நாடக ரசத்தோடு இருக்க வேண்டும் என்ற தாம் நிஜமாக இதற்காக வியாசினித்ததாக அவர் ஒரு வேஷம் போட்டார் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இந்த டிராமாவை சேர்ந்தது தான் மணி போனதால் துவாரகையில் துர்பிஷம் என்று காட்டியதும், இப்போது அது வந்தவுடனே சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும் என்றதும், மங்களங்களுக்கெல்லாம் நிலையான பகவானே துவாரகையில் இருக்கும்போது மணியால் தானே அதற்கு மேன்மையும் தாழ்மையும் ஏற்பட வேண்டும்? ஏதோ கர்மாவுக்காக துவாரகா ஜனங்களுக்கு துர்பிக்ஷத்தை கொடுத்தார், இப்போது அனுகிரகிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். அதையே லீலையாக சமந்தகத்தோடு பொருத்திவிட்டார். அவர் சொன்னபடியே அக்ரூரர் துவாரகையில் சமந்தகமணியோடு தங்கினார். ஜனங்களுக்கு இதனால் உண்மை தெரிந்தது. பகவான் மேல் சுமத்தப்பட்ட அபவாதம் நீங்கியது. மணியை கிருஷ்ணர் அபகரிக்கவில்லை, அக்ரூரரிடம்தான் அது இருக்கிறது. அதை வைத்து கொண்டு அவர் துவாரகையிலேயே இருக்கிறார். ஊரும் செழிப்பாகிவிட்டது என்று தெரிந்ததும் பலராமர் விதேக ராஜ்யத்திலிருந்து திரும்பிவிட்டார். கிருஷ்ணரை சந்தேகித்ததற்காக அவர் ரொம்பவும் பச்சாதாபப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டார். கிருஷ்ண பரமாத்மாவும், இந்த இடத்திலே இது உங்கள் யாருடைய தப்பும் இல்லை, நான் சதுர்த்தி சந்திரனை பார்த்த தப்புத்தான் எல்லாவற்றுக்கும் காரணம், முடிவில் எல்லா நல்லதற்கும் தான் இது, அத்தனையும் விக்னேஸ்வரர் பிரபாவத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கிறது என்றார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் விக்னேஸ்வரர் பூஜிக்கப்படும் தெய்வமாக இருந்து அனுகிரகம் செய்த கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மகாபிரிவாக முடிக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? ஆக இந்த நிகழ்ச்சியில் கடந்த 2 வாரங்களாக நாம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கேட்டிருக்கிறோம், நல்ல விஷயத்தை சிந்தித்திருக்கிறோம். இதனால் அனைவருக்கும், இன்னும் சொல்லப்போனால் இந்த தொலைக்காட்சி சார்ந்த சகலருக்கும் இதனால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்பட்டு சந்தோஷம் பொங்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு நாளை சிந்திக்கிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.